அன்பார்ந்த, விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுடைய டிவோட்டி நேஷனல் தமிழ் தொலைக்காட்சியின் விருச்சிகராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான சோபகிருத வருடம் சித்திரை மாதம் 22/4/2023 அன்றைக்கு நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி, குரு பகவான் மீனம் ராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாகிற தருவாயில் ஒரு வருட காலம் மேஷராசியில் இருந்து கொண்டு விருச்சிகராசியான நமக்கு என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிணம் ரோகம் சத்ரு அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். எதிரி கடன் வியாதி இதை தரக்கூடிய இடத்திற்கு. அப்போ அப்படி வரும்பொழுது என்னென்ன பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் சொல்லக்கூடிய இந்த பலாபலன்கள் என்னுடைய சொந்த கருத்தோ அல்லது இந்த பத்த ஜோதிடர்களுடைய கருத்தோ கிடையாது. இதெல்லாம் முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள், ஆன்மீக நூல்கள், ஜோதிட நூல்கள், ஜோதிட களஞ்சியம், ஜோதிட அரிச்சுவடி இந்த மாதிரி புஸ்தகங்கள்லிருந்து சேகரிக்கப்பட்டு இந்தெந்த கிரகங்கள் இந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை கூறியிருக்கு. அதைத்தான் நம்ம விளக்கமாக தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆறாம் இடத்துல விருச்சிக ராசிக்கு குரு வரும் பொழுது இந்த பாடலில் என்ன சொல்லுது? சத்தியமாமுனி ஆறிலே இரு காலிலே தலை பூண்டதும் மண்டலமும் மிண்டலமும் மாபலி ஆண்டிருந்தான் மாபலிக்கு ஆறில் மன்னன் ஏற சிறைக்கு சென்றான் தொண்டர்களாயிருந்தாலும் தொலைத்திடுவான் குருபதி பொல்லா கொடும் துன்பம் மெத்தச் செய்வான் அப்படிங்கிறார் சித்தர். அப்போது சத்தியமாமுனி அப்படின்னு ஒரு மகாமுனிவர், கடும் தவம் செய்யக்கூடியவர், அவருக்கே வந்து ஆறாம் இடத்துல குரு வந்தோடனே ரெண்டு காலில் சங்கிலி போட்டு எடுத்துன்னு போகிற அளவு சூழ்நிலை ஆயிடுச்சு, சிறை பயம். மண்டலமும் மிண்டலமும் ஆண்டு வந்த மகாபலி சக்கரவர்த்தி, ஓணமண்டையை கொண்டாடுறாங்கல்ல, மண்டலம்னா பூமி, விண்டலம்னா சொர்க்கலோகம், பூமியும் விண்ணையும் மண்ணையும் விண்ணையும் ஆண்டு வந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு சிறைவாசம், சிறை வைத்துட்டாங்களாம் குரு ஆறில் வரும்போது. தொண்டர்களாக இருந்தாலும் தொலைத்திருவான் குருவுக்கு, அதாவது அவருக்கு வேண்டப்பட்டவராக இருந்தாலும், ஆன்மீகவாதி குரு பக்தர்களாக இருந்தாலும், டெய்லி குரு தரிசனம் பண்ணி பூஜைகள் பண்ணாலும் குரு பகவான் வச்சு பார்க்க மாட்டார் ஆறாம் இடத்துக்கு வரும்போது மட்டும். தொலைத்திருவான் குருபதி பொல்லா கொடும் துன்பம் மெத்தச் செய்வான், பொல்லாத கொடும் துயரையும் துன்பத்தையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஒரு ஆண்டு விருச்சிகராசிக்கு. இது பாடல். இதுக்கப்புறம் விரிவான பலாபலன்களை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. குரு பகவான் ஆறில் வர சத்துருக்களாலும் எதிரிகளாலும் தாயாதிகள், நம்ம பங்காளிகள், அவங்க மூலமாகவும் பீடைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. பீடைனா வஞ்சனை, எதிரிகள் நமக்கு செய்யக்கூடிய துரோகம், வஞ்சனை, செய்வினை, வெள்ளி, ஏவல், மந்திரம், மாந்திரீகம், சூன்யம், இதுக்கெல்லாம் ஆளாகும். எதிரிகள் செய்வார்கள், நம்மளுடைய பங்காளிகள் தாயாதிகள் செய்வார்கள், உடனே அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி காலியாக இருந்தால் தான் தண்ணி ஊற்ற முடியும், ஃபுல்லாக இருந்தால் தண்ணி கீழே போகும். நம்ம பாத்திரம் காலி, யார் எது பண்ணாலும் அதை அப்சர்வ் பண்ணும். அந்த மாதிரி ஆறாம் இடத்துல வரும்பொழுது நம்ம நிலைமை இப்படி இருக்குது. வியாதி உண்டாகும், நோய் நொடிக்கு ஆளாகணும், பீடை உண்டாகும், தரித்திரம் உண்டாகும், சுற்றுச்சூழல் பாதிப்பு, நம்ம இருக்கக்கூடிய இடத்த சுற்றி பாதிப்புகள், சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகம் உண்டாகும். பந்துக்களோட விவாதம், சொந்த பந்தங்களோட சண்டை, சச்சரவு, பேச்சுவார்த்தை இல்லை, இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும். மனஸ்தாபம், பயம் ஏற்படும், ஒரு விதமான பயம், எப்படா என்னடா பண்ண போகிறோம், அந்த பயத்தில் தூக்கம் வராது. மனக்கவலை, மனஸ்தாபம், எவ்வித முயற்சியும் பலன் அளிக்காது, நீங்கள் எந்த முயற்சியும் எடுத்தால் பலனை கொடுக்காது. வீணான விவாதங்கள், தேவையற்ற பேச்சுக்கள், இதெல்லாம் தான் நடக்கும். சகல விவகாரங்கள்லேயும் சண்டை, தோற்று போகிறது, வேண்டாத பயத்தினால் பல காரியங்களும் கைகூடாமல் போகும், தேவையில்லாத பயத்தினால். மிகவும் கேவலமான நிலைமையில், நம்ம கேவலமான நிலைமையை பார்த்து பந்துக்கள் சிரிப்பாங்களாம். பலவிதமான கஷ்டங்கள், சிரமங்களை உண்டாக்குவார் குரு ஆறில் இருந்தால். மிக கடுதி உண்டாகக்கூடிய ஒரு நேரம், நம்மளுடைய பாக்கியத்திற்கு அழிவு உண்டாகும். தேடி வச்ச செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு, பொருளாதாரம், இதெல்லாம் அழியக்கூடிய நேரம், அதை வச்சு தான் சாப்பிடணும். பொருளாதாரம் சீர்குலையும். நோய், கடன் தொல்லை, வழக்கு சண்டை இவை ஏற்படும். தொழில் கைவிட்டு போகும் நிலைமை உண்டாகும். வீண் மனஸ்தாபம், சாபங்கள் ஏற்படும், பிறரோட சாபத்துக்கு நம்ம ஆளாகணும். ஜீவன வகையில் இடையூறுகள் ஏற்படும், வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கே சாப்பாட்டுக்கே பஞ்சம் அப்படிங்கிற சூழ்நிலை வரும். அதிக அளவு எச்சரிக்கையாக இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும்.
அரசாங்க விரோதமும் ஏற்படுவான். அதாவது அரசாங்கத்தில் ராஜாங்கத்தையும் பகச்சுக்கணும். அப்போது நீதிமன்ற பிரச்சனை, சட்ட ரீதியான பிரச்சனை, காவல்துறை பிரச்சனை இதெல்லாம் உண்டாகும். பொதுவாக விருச்சிகராசி அப்படின்னு பார்த்தால் இந்த குரு பயிற்சியில் ஆறாம் இடத்துக்கு குரு வர்றதுனால நன்மைகள் சற்று குறைவு அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ அவசியம் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசியில் விருச்சிகராசியும் உண்டு. பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தால் ஹோமங்கள், பூஜைகள், ஜபங்கள் இதெல்லாம் பண்ணணும். அது எப்படி பண்ணுவீங்க? தனித்தனியாக பண்ணினா அவங்கவுங்க பண்ணிட்டால் செலவுகள் அதிகமாகும். அதற்காக வேண்டி நாங்கள் நமது நேயர்களுக்காக வேண்டி இந்த குரு பயிற்சி அன்னைக்கு குரு பகவான் மூலமந்திர, காயத்ரி மந்திர, சம்ஹிதா மந்திர பரிகார ஹோம சாந்தி பெருவிழா அப்படின்னு பண்ணுறோம். இந்த ஹோமத்தில் கலந்து சங்கல்பம் பண்ணி தாங்கள் பெயரை பதிவு செய்து ஹோமத்தில் கலந்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா என்னுடைய அலைபேசி என்ன நான் சொல்லுவேன், அதில் வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், நட்சத்திரம், ராசி, வீட்டு விலாசம், அதே நம்பரில் கூகுள் பே இருக்கும். அந்த கூகுள் பேயில் ரூபாய் 201 மட்டும் செலுத்தினால் நாங்கள் அதை முன்பதிவு செய்து கொண்டு ஹோமத்தில் உங்கள் பெயர் சங்கல்பம் செய்து பூஜைகள் முடிந்தவுடன் உங்களுடைய விலாசத்திற்கு ஹோம பிரசாதங்களை அனுப்பி வைப்போம். இதில் தவறாமல் கலந்துக்கணும். இதுதான் அதற்குண்டான பரிகாரம். அலைபேசி எண் 9-8-6-5-0-9-8-3-7-0 9-8-6-5-0-9-8-3-7-0 தாராளமாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பரிகாரத்தில் கலந்துக்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு வருஷம் முடிந்தால் வியாழக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு சென்று குரு பகவானுக்கு சுண்டல் கடலை மாலை சாற்றி, குரு பகவானா தட்சிணாமூர்த்தி கிடையாது, நவகிரகத்தில் இருக்கிற குரு, மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நம்ம பேருக்கு அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வந்தால் இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.